காரை நாம் ஓட்டி செல்வோமேயானால் இல்லை ஒரு பேருந்திலே முன்பாக உட்கார்ந்து பார்ப்போமேயானால் ஃப்ரண்ட்ல இருக்கிற கிளாஸ் வந்து அந்த ஷீல்டு பெருசாக இருக்கும். ஆனால் பின்னாடி வருகிறதை பார்ப்பதற்காக ரியர்வியூ மிரர் சிறியதாக இருக்கும், சைடில் இருக்கும் இல்லை மேலே இருக்கும். அவங்க அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான், அதை பார்த்து நாம் சரி செய்து கொள்வதற்காக தான். அதையே பார்த்துட்டு ஓட்டினா நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாமல் எங்கேயாவது விபத்துக்குள்ளாக போய்விடுவோம். அப்படிதான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் கூட. ஏசாயா 43:18 பார்க்கும்போது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ரெண்டு வார்த்தைகளை சொல்லுகிறார், ஒன்று நினைக்க வேண்டாம், இன்னொன்று சிந்திக்க வேண்டாம். நினைக்கிறது வந்து அதை யோசிச்சு பார்ப்போம், சிந்திக்கிறது வந்து அதையே புலம்பின்னு இருப்போம். அப்படி இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வசனத்தில் அது செஞ்சாதான் இது தருவேன் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எத்தனை அருமையான ப்ராமிஸ் பாருங்கள். Behold, I will do a new thing. ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அதை நீங்கள் அறியலையா என்று கேட்கிறார். நம்ம ஏன் அறியாமல் போகிறோம்னா, நம்ம பழையதையே நினச்சி அதையே பூர்வமானவைகளை நினைத்து சிந்தித்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது புதிய காரியத்தை மிஸ் பண்ணிடுவோம். அப்போது அந்த புதிய காரியம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹைவேல நம்ம வண்டி ஓட்டும்போது நமக்கு அந்த சிக்னல் காட்டுவது இருக்கின்றது, அதனால் நம்ம தவறாக போகிறோமா அப்படின்னு தெரியாமல் இருக்கும், அது வழி காட்டும். வாந்திர வெளியில டெசர்ட்ல எப்படி அது? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வழியின் அவர் தானே ஆண்டவர். நான் அவ்வாந்திர வெளியில எங்கி வழியே தெரியல ஆண்டவரே, இந்த பேண்டமிக்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அவ்வாந்திர வெளியில நான் உனக்கு நீரூற்றுகளையும் ஒண்ணு பண்ணுவேன். வண்ணாந்திரத்துல வழிய மாத்திரம் இல்ல, அவாந்திர வெளியிலன்னா தாகம் இருக்கும், யார் தண்ணி கிடைக்குமா அப்படின்னும் போது அங்க நீரூற்று, அது ஸ்பிரிங் ஃபோர்த் என்று ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். அப்போ அழகாக ஒரு புதிய ஊற்று அங்கே ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இதை பார்த்து 21 பார்க்கும்போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருக்காக சிருஷ்டித்திருக்கின்றார். அவ்வாந்திர வெளியிலே நீரூற்று, வண்ணாந்திரத்திலே வழி, Behold, I will do a new thing. ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளை பழையவைகளை நினைத்து புலம்பி சிந்திக்க வேண்டாம், முன்னோக்கி செல்வோம். குட் மார்னிங்.